ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கூட இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இத்தனை நாளில் நமக்கு முன்னாடி இருந்து ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்னு சொல்கிற டாக்டர்ஸ் போலீஸ்மென் எல்லாத்துக்கும் எங்களோட சல்யூட்டும் நன்றிகளையும் தெரிவிச்சிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க திருப்பி சரி உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்திருக்கேன் ஒரு ஒரு படித்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயத்தை உங்கள் கிட்ட கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ டாப்பிக்கில் போவோம் தொடர்ந்தாருக்கும் தூவாதவர்க்கும் இறந்தாருக்கும் இல்வால்வான் என்பான் துணை இப்படின்னு நம்ம வள்ளுவர் வந்து கல்யாணத்து கல்யாணத்துக்கு நிறையா திருக்குறளை வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஸோ அப்படி ஒரு தாய்லாண்டில் நடந்த ஒரு இன்ட்ரஸ்டான மேரேஜை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தாய்லாண்டில் வந்து விச்சன் ஜாரட் அப்படிங்கிற ஒரு காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூருக்கு போகிறார் ஒரு ஹண்டிங் டூருக்கு போகிறாரு தாய்லாண்டோட பார்டருக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பூனையை பார்க்குறாருங்க அந்த பூனையை வந்து அந்த பூனைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் கொஞ்சம் புற மாதிரி விழுந்திருக்கும் அது வந்து டைமண்ட் ஐன்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு அது வந்து ஒரு ஒரு டிசீஸ் தான் ஆக்சுவலாக குளுக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் அதாவது ப்ளூ கலர் ஒரு ஃப்ளிம் வந்து அதோட கண்ணோட இதில் வந்து ஃபுல்லாக மறைச்சிடும் ஸோ அதனால் அதை வந்து பார்க்க முடியாது நம்ம வந்து எலியாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வந்து பார்க்க முடியாது ஸோ அது வந்து ஒரு ஆம்பளை பூனை மேல் கேட் அதை வந்து எடுத்து வந்து வீட்டில் வளர்க்குறாருங்க அதுக்கு பேர் வந்து பெட்டுன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு அது வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அவர் அது வளர வளர இதோ இவரோட பிஸ்னஸும் நல்லா க்ரோத் ஆகுது ஸோ இவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நம்புறாரு இந்த பூனை வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகுது அப்படிங்கிறத நம்புறாரு ஸோ எகைன் இவர் வந்து சேம் அங்கே வந்து அதே இடத்துக்கு போகிறாரு போயிட்டு இன்னொரு பூனையை கண்டுபிடிக்கிறார் சேம் அதுக்கும் இதே டிசீஸ் இருக்குது அந்த கண்ணில் வந்து ஐ அந்த ஃபிலிம் மாதிரி இருக்கிற இன்னொரு பூனையை கண்டுபிடிக்கிறாரு அதை எடுத்து அவரோட ஃப்ரெண்டு நிறையன்னு ஒருத்தர்கிட்ட வந்து கொடுக்குறாரு அவர் வந்து ஒரு டூரிஸ்ட்டு கைடு மாதிரி அவருக்கு வந்து அவர் கொடுக்குறாரு ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பூனைகளுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணலாம் டிசைன் பண்ணிட்டு ஒரு பயங்கர கிராண்டாக பண்ணுறாங்க அந்த கல்யாணத்தை ஒரு ஒரு டிஸ்கோத்தில் வந்து அதாவது அம் மேல் பூனையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டு வராங்க அதே மாதிரி ஃபீமேல் பூனையை பார்த்திங்கன்னா வந்து ரோல் சைஸ் காரில் கூட்டு வராங்க நம்ம கூட இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டு வர மாட்டோம் ரோல் சைஸ் காரில் கூட்டு வராங்க கூப்பிட்டு வந்து அந்த டிஸ்கோத்தில் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி இந்த ரெண்டு பூனைகளுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் கெஸ்ட்டை வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க அதில் வந்து நிறையா டாப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அதுக்கப்புறம் நிறையா விஐபிஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து பயங்கர கிராண்டாக பண்ணுறாங்க இதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேல் பூனைக்கு தகுந்த மாதிரி ஒரு கோட் சூட் ரெடி பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ஃபீமேல் பூனைக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணுங்களுக்கு தகுந்த மாதிரி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறாங்க ரெண்டுக்குமே அதோட பாதத்துக்கு போடுற மாதிரி ஒரு கோல்டன் ரிங்கை வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து அவங்க வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணுன்னு நினச்சி பண்ணுறா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க இது வந்து எப்போ நடந்ததுனா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அக்டோபர் ஃபிஃப்த்தில் தான் இது நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த இந்த கல்யாணத்துக்கு மட்டும் இவங்க செலவு பண்ண அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் அப்போவே டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் டாலர் வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பீள் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் இந்த இந்த இதுலேருந்து வர அமௌண்ட்டை நம்ம வந்து கிஃப்ட்டாக வர பொருட்களை வந்து நம்ம வந்து அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பளும் வராங்க ஸோ இவங்க வந்து இந்த பூனைகளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் ஒருத்தோனான கிஃப்ட்டு அமௌண்ட்டு அந்த மாதிரி அந்த வந்து அந்த கல்யாண அந்த கல்யாணம் பூனைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து இந்த ஓனர்ஸ் அந்த கேட்டோட ஓனர்ஸ் வந்து அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டிக்கும் ப்ளஸ் இந்த பூனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் இவங்க பர்சனல் இதெல்லாம் பர்சனல்காகலாம் எதுக்குமே இது பண்ணல இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கு அதாவது நம்ம எப்படி கல்யாணம் பண்ணும்போது மணமகன் தோழன் மணமகள் தோழி அந்த மாதிரி வைப்போமோ அதே மாதிரி பூனைக்கும் வந்து ஆண் பூனைக்கு வந்து ஒரு கே ஒரு கிளியை வந்து தோழனாகவும் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் எம்ரால்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒரு தோழனாகவும் இதுக்கு வந்து இக்வானா பொண்ணுக்கு வந்து பொண் பெண் பொண்ணுக்கு வந்து இக்வானா அதை வந்து நம்ம முதல்ல சொல்கிறாங்களே ஓனான் அந்த தாங்க அதை வந்து மணமகள் தோழியாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டிகேல்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இதை ஹனிமூன் அனுப்புகிறாங்க கூட போகிறாங்க ஹனிமூனுக்கு இது எதுனா கையோ பெராட் அப்படிங்கிற ஒரு ரிவருக்கு வந்து அதாவது கோயில் அந்த ரிவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் கிங் ஆஃப் ரிவர்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தாய்லாண்டில் அது வந்து பக்கத்தில் கோயிலெலாம் பிரம்மாண்டமான கோயில்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஹனிமூனுக்கு அனுப்புகிறாங்க ஹனிமூனுக்கு அனுப்பி பயங்கர கிராண்டாக இந்த இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ தாய்லாந்து மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஐ உள்ள பூனையை வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு அது வந்து நமக்கு ஒரு லக்கியஸ்ட்டு கேட் அப்படின்னே நம்புகிறாங்க ஸோ அதனால தான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளும் வந்து ஸோ நம்ம இது பண்ணோம்னா நமக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் நல்லா லக்கியாக நடக்கும்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் வராங்க ஸோ மோர் தென் தட் இவங்க வந்து வந்த அமௌண்ட் வந்து அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணலை இவங்க வந்து அவங்களோட அவங்களோட இதை வந்து க்ரோத் பண்ணணுமே வந்து அந்த ஓனர்ஸ் வந்து யூஸ் பண்ணலை அதை வந்து அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூனைங்களோட குறைபாடுகளையும் வந்து சரி பண்ணியிருக்காங்க ஸோ இதை என்ன நம்புகிறாங்களோ இல்லையோ ஸோ அந்த பூனை வந்தனால இவங்களோட பிஸ்னஸும் குரோத்தானுச்சி அதனால் இந்த ரெண்டு பூனைங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு ஸோ தே வேல்யூ த அனிமல்ஸ் அவங்க பூனைகளையும் ஒரு மனசங்க மாதிரி அவங்களுக்கு உண்டான ஃபீலிங்ஸையும் அவங்க வந்து புரிஞ்சு நடந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் பாய்